சிக்னேச்சர் ஆர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது, தினம் தினம் சண்டை வருது, நிறைய பாசமாக இருக்கோம் ஆனால் நாங்கள் தினம் சண்டை போடுறோம், நிறைய அன்பு இருக்குது ஆனாலும் எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருது, நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. நம்ம வீடியோக்களில் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிய விதம், நீங்கள் நிறைய பேர் கவுன்சிலிங் வரும்போது சொன்ன விதம் அனைத்தையும் நீங்கள் கவனித்து நீங்கள் அதை ஏற்கொண்டு நீங்கள் நடக்கும்பொழுது அது நன்றாகவே இருந்தது, நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் நிறைய, அதை நிறைய பேர் இதில் வீடியோவில் நீங்கள் எங்களுக்காக இன்னும் நிறைய கணவன் மனைவிக்காக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம். இப்போ நம்ம சொல்கிறது மிக மிக முக்கிய தகவலாக, உங்களுக்கு நன்கு பயன் கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்கும், ஆனால் நம்பிக்கையோடு பயன்படுத்தணும். கணவன் மனைவிக்குள்ளே நம்ம எவ்வளவு தாந்திரீகம் செய்து கொள்ளலாம், தாந்திரீகம் அப்படின்னா தந்திரம், மாந்திரீகம் அப்படின்னா மந்திரம், நம்ம மந்திரம் அப்படிங்கிறது கூட நம்ம வேறு விதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தெய்வத்துக்காக நாம் என்ன சொல்கிறோம், மந்திரம் சொல்கிறோம், காயத்ரி மந்திரம், இது வந்து தந்திரம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் அதை நம்ம புரிஞ்சு அதை நடந்துக்கணும். அப்படி நடக்கும் பொழுது நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறது. கணவன் மனைவி கிட்ட சண்டை போட்டாலும் சரி, மனைவி கணவன் கிட்ட சண்டை போட்டாலும் சரி, ரெண்டு பேரும் இதை செய்து கொள்ளலாம். நம்ம நிறைய சொன்ன விஷயம் வந்து மரிக்கொழுந்து, உங்களுடைய பெட்ரூமில் நிறைய, அதாவது நிறைய இடங்களில் இருந்தாலும் மரிக்கொழுந்தோட வாடை இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மரிக்கொழுந்தோட சென்ட் பயன்படுத்தலாம். அப்படி இருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சுமூகம் போய்கொண்டே இருக்கும். அடுத்ததாக தலையணை, படுக்கின்ற தலையணை உரை இருக்கு இல்லையா, கணவன் மனைவிக்கு வசியம் வர வேண்டும் அப்படின்னும் அவங்கவுங்க பெயரை எழுதிக்கோங்க, எழுதி அதை அந்த தலைமை உரைக்குள்ளே வச்சுருங்க. மொச்சை துவரம் பருப்பு, துவரம் பருப்பு இல்லைன்னா துவரை முழுமையாக கிடைக்கும், அது ரொம்ப சக்தியானதாக இருக்கும். நீங்கள் துவரம் பருப்பு வந்து உடச்சிட்டதுனால அது ரெண்டு பிரிஞ்ச மாதிரி இருக்கும். பொதுவாக செவ்வாய் சுக்கரன் அப்படின்னா கணவன் மனைவி அப்படின்னு சொல்லுவதுண்டு. அப்போ இந்த முழுதாக இருக்க வேண்டும், மொச்சை முழுதாக இருக்கணும், அந்த துவரை முழுதாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது அதை நீங்கள் ஒரு சிவப்பு துணியில் முடிஞ்சு நீங்கள் படுக்கின்ற தலையணை உரை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போட்டு நீங்கள் தலையணை உரை போட்டுக்கலாம், அதுக்குள்ளே போட்டுட்டு அப்புறம் நீங்கள் அந்த உரையை க்ளீன் பண்ணும்போது அதை மாற்றிட்டு வேறு நீங்கள் வச்சுக்கலாம். இது அந்த பேப்பரையும் நீங்கள் கிழிச்சு போட்டுட்டு வேறு எழுதி உள்ளே வச்சுக்கலாம். உங்கள் கணவனை, உங்களின் மனைவியை நீங்கள் வீட்டில் வாழ்வில் சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் செய்கிற முறை தான். இதனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான், இது யாரையும் பாதிக்காமல் இருக்கிற வரைக்கும் அந்த செயலை நாம் செய்யலாம். பிறருக்கு பாதிக்குது அப்படின்னா நம்ம அதை செய்யவே கூடாது. இப்படி செய்து கொள்வதனாலும் கணவனும் மனைவியும் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்து, கண்ணாடி பாட்டில் எடுத்து அதில் துவரம் பருப்பு மொச்சை நீங்கள் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு குலுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இனிஷியல், உங்கள் கணவருடைய இனிஷியல் போட்டு வச்சாலும் சரி, அல்லது உங்கள் இருவரது புகைப்படத்தையும் அந்த பாட்டிலுக்குள்ளே வச்சாலும் சரி, அந்த பாட்டிலில் வச்சு இந்த இரு தானியங்களையும் வச்சு அதோடு சேர்த்து சர்க்கரை இனிப்புக்காக சேர்த்து நீங்கள் நன்றாக குலுக்கி ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா கூட தென்மேற்கில் வைக்கிறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும், நிரந்தர பாசம் கிடைக்கும். தென்மேற்கில் நீங்கள் எது செஞ்சாலும் நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நிரந்தரமான படுக்கை அறை தென்மேற்கில் தான் இருக்கும். அப்போ கணவன் மனைவி எந்த விஷயம் செய்தாலும் தென்மேற்கில் இருக்கும் பொழுது அது நன்றாக வேலை செய்யும். இப்படி சில சில சின்ன செலவே இல்லாத விஷயங்களை செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை கிடைக்கும். இதனையும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.